இன்று டிசம்பர் மாதம் 18 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, நீதி பாதையில் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி. அன்பு நெறியில் நடந்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம், அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே என் புகழிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகத்தையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி களமாய் உள்ள இறைவன் நீரே நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர், மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும், இரவின் ஒரு சாமம் போலவும் இருக்கின்றன. என் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினால், ஆண்டவரே, மறைவான என் பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு புது வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. விடுதலை காய், விடுதலை என்னை விடுவிக்க. பாவத்திலிருந்தும், பாவ சூழ்நிலைகளிலிருந்தும், குற்றங்களிலிருந்தும், சாபங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்க நீரே மனிதனானீர். அமைதியை விதைக்க வந்தீர், சமாதானத்தை கொடுக்க வந்தீர். எல்லோரையும் உம் தந்தையாம் கடவுளோடு ஆண்டவரே ஒப்புரவாக்க வந்தீர். விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைக்க வந்த எங்களை இயேசுவே, இதுவும் இந்த நாட்களிலே நாங்கள் தயாரிக்கும் பொழுது, இதே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய திருநாமத்தை போற்றி ஆண்டவரே உம்மையே எங்களுக்குள் வரவைக்க, எங்கள் வாழ்க்கைக்குள் வரவைக்க, எங்களை கடந்து செல்ல இதோ நீர் வருகின்ற இந்த காலங்களில் எங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இதோ அநீதியை நீர் அநீதிக்கு நீர் பழி வாங்குகின்றீர், அநீதியை வெறுக்கின்றீர், உண்மையையும் நேர்மையையும் நிலைநாட்ட வந்தீர். ஆண்டவரே, எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும். ஆகவே என்னை விடுவிக்க, என் குரலுக்கு செவிசாய்த்து எனக்கு புது வாழ்வு கொடுக்க, புது வழிகாட்ட, என்னை சுகப்படுத்த தேவரீர் என்னோடு வந்திருக்கிறீர். நன்றி இறைவா, நன்றி. உமை தாழ்பணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்லவரே, வல்லவரே, என் தேவரீர் எனக்கு மனமிறங்கும். என் கடவுளாகிய ஆண்டவரே, நான் உம்மை பெருமைப்படுத்துகிறேன். உமது அரியணையின் முன் நாங்கள் தாழ்ந்து உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நாட்டில் நம்பிக்கையோடு இருக்கவும், எங்களை நம்பிக்கையில் வளரவும் செய்கின்றீர். அப்பா பிதாவே, நீர் வரும் நாட்களுக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை சந்திக்க வருகிறீர் ஆண்டவரே, அந்த சந்திப்பிற்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியிலே இதோ எங்களை விடுவிக்கவும், எங்களை சுகப்படுத்தவும், பலப்படுத்தவும் நீரே வல்லவராய் இருக்கிறீர். இன்று எங்களையே முழுவதுமாய் உமது கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எரேமியா நூலில்
இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது ஐந்தாவது வசனத்திலிருந்து. இப்படியா எங்களிடம் பேசி எங்களை தேற்றுகிற தேவரீர், இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோண்டச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்தேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று எவரும் சொல்வார். அப்பா பிதாவே, என் தேவரே, இதோ நாட்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் சந்திக்கிறீர். உடைய பிறப்பிற்காக நாங்கள் மீண்டும் அதை நினைவு கூர்ந்து கொண்டாட நீதியுள்ள தேவனாகிய நீர் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட நீர் தோன்றுகிறீர். அரசராய் ஆட்சி செலுத்துகின்றீர், ஞானமுடன் செயல்படுகின்றீர், எங்கள் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுகின்றீர். அவர்தம் நாட்களில் யூதா விடுதலை பெறுகின்றது, இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழ்கின்றது. அப்பா பிதாவே, எங்களை பாதுகாக்கிறவரும் எங்களை விடுவிக்கிறவரும் எங்களை செயல்படுத்துகிறவரும் எங்களை புனிதப்படுத்துகிறவரும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் நீதாம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம், உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், எங்களை கடந்து வாரும். இதோ ஆண்டவரே, எங்களுக்காய் சுமைகளை சுமக்க நீர் மனிதனாக பிறக்கின்றீர். விண்ணகத்தை விட்டு மண்ணகத்திற்கு நீர் வருவது எங்களுடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள, எங்கள் நோய்களை சுமந்து கொள்ள, எங்கள் சுமைகளை நீர் சுமந்து கொண்டு நீர் சுமப்பதற்காக. இதுவே ஆண்டவரின் சுமை என்று இனி யாரும் குறிப்பிடக்கூடாது. அவனவன் சொல்லி அவனுக்கு சுமையாய் இருக்கும் என்று நீர் கூட பேசியிருக்கிறீர் தகப்பனே. இதோ ஒவ்வொரு சொல்லுக்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் இயேசுவே, அமைதியின் தெய்வமே, உமக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா. அமைதியின் தூதுவராய் அமைதியை ஏற்படுத்தி வந்த, சமாதானத்தை ஏற்படுத்தி வந்த எங்கள் சமாதானத்தின் இயேசுவே, இறங்கி வாரும், எங்களை கடந்து வாரும், எங்களை நிரப்பும் உமது ஆவியின் வல்லமையினாலே எங்களை நிரப்பும், உமது கிருபைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும், எங்களை சோர்ந்து போக விடாமல் காத்துக்கொள்ளும் இயேசுவே. மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள இயேசுவே, நன்றி இறைவா, நன்றி. தாழ்ச்சியோடு எங்களை நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் குரலுக்கு செவி சாய்த்திரளும், எங்கள் செவிகளை திறந்துவிடும். எம்முடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக, உமது வல்லமை எங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவே. பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் மீது மனமிறங்கும் வாரும் இயேசுவே, எம் உள்ளத்தில் வாருமே, வாரும் இயேசுவே, எம் இல்லத்தில் வாருமே, வாரும் இயேசுவே, வீரைந்து வாருமே, வாரும் தேவரீர் வாரும், வாரும் உம் அடியேனை சந்திக்க, வீரைந்து வாருமே. காலகாலமாய் இயேசுவே காத்திருந்த மக்கள் உமது பேரொளியை கண்டார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் உமக்காய் காத்து நிற்கிறோம் இயேசுவே, உமக்காய் காத்து நிற்கின்றோம். எங்களுக்கு மனமிறங்கி உம்முடைய திருமுக ஒளியை எங்கள் மீது வீசச் செய்து, இப்பூமியில் உமக்காய் வாழ, உமது மகிமைக்காய் வாழ எங்களை தயார்படுத்தியர்களும். எங்களுடைய அனைத்து தேவைகளையும், மண்ணக தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்கிறீர். உமக்கு அது யாவும் எல்லாம் வெளிச்சம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை. நாங்கள் கேட்கும் முன்னமே
உமக்கு எது நல்லது என்று நீர் அறிந்திருக்கிறீர். எதை எப்பொழுது வழங்க வேண்டும் என்று நீர் தெரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும், எங்களை நெருங்கி வாரும், எங்களை கைவிடாதேயும். எங்களை தொடும் இயேசுவே, உமது பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்களை சுகப்படுத்துவீராக. வாரும் தூய ஆவியே, இறைவா உமக்காய் காத்து நிற்கின்றோம். சந்தியும் பிதாவே, இந்த நாளில் சுகம் வேண்டுகிற பிள்ளைகளுக்கு சுகம் தாரும், பலம் வேண்டுகிற பிள்ளைகளுக்கு உடல் பலம் தாரும், அமைதி தேடுகிற பிள்ளைகளுக்கு அமைதி தாரும், குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நல்ல தெளிவுபடுத்தியும். இதோ கஷ்டத்தினால் பல்வேறு பொருளாதார தடைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கதவுகளை, உமது விண்ணக கதவுகளை திறந்துவிடும். ஆண்டவரே, ஒவ்வொரு மகனையும் மகளையும் சந்திக்கிறவர் நீர். நீதிக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் போராடுகிற பிள்ளைகளுக்கு நீர் பதில் கொடுக்க நீதியின் அரசரே வருவீராக. நீதியின் தேவனே, நீர் ஒவ்வொரு மகனையும் மகளையும் சந்திப்பீராக. எங்கள் ஊர், நாடு, தேசம், ஊர் மக்கள், எங்களுடைய இல்லம், எங்களுடைய உள்ளம் அனைத்தையும் நீர் சந்திப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைக்கும் வேண்டிய விடுதலையை தாரும் ஆண்டவரே. வியாதியினாலே படுக்கையிலிருந்து துன்பப்படுகிற, உமோடு உம்முடைய பாடுகளோடு இணைந்து ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் நீர் தொடுவீராக, தொடுவீராக. இயேசுவே, தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிறோம், இரக்கத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம். கருணையோ, கருணை மிக்க தெய்வமே, எங்களை கருணையோடு பாரும், இரக்கத்தோடு பாரும். எங்களை இருளின் பாதையிலிருந்து விடுவித்து விரும்பி வேண்டுகிற வரங்கள் அனைத்தையும் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து உம்முடைய திருமுக பாதையில் நீதியின் பாதையில், நேர்மையின் வழியில் வழி நடத்தி செல்ல எங்களையே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த காலை நன்றி பலியில் தொடர்ந்து இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் இயேசுவே, மத அமைதியாலும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவீராக. ஆமேன்.